அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா என்டமோஃபிலி, பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. அதாவது என்டமோஃபிலியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, சரியா? அது என்னென்ன டைப்ஸ், அதுக்கு என்னென்ன நேம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் என்டமோஃபிலி, இந்த என்டமோஃபிலிக்குன்னு தனியாக சில அடாப்டேஷன் கேரக்டர் அந்த பிளான்ட்டில் இருக்கும், சரியா? அது போக அந்த என்டமோஃபிலினா என்னது, இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது என்டமோஃபிலி அப்படின்னா என்னது, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அடாப்டேஷன் கேரக்டர்லாம் என்னது, அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ், சரியா? அதை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் என்டமோஃபிலி? என்டமோஃபிலி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட் இஸ் என்டமோஃபிலின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸாமினேஷனில் கேட்டாங்கன்னா, வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹவ் டு ரைட் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் அப்படின்னு எழுதிருவீங்க. நீங்கள் வந்து பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதக்கூடாது, ரைட்டா? இது வந்து இது இட் இஸ் எ கீவேர்டு. இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது பாலினேஷன் அப்படிங்கிறது ஆந்தர் அங்கேருந்து வரணும், சரிங்களா? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா, இட் இஸ் கால்ட் அஸ் பாலினேஷன், சரியா? ஸோ இன்செக்ட்ஸ் ஆர் ஆக்டிங் ஆஸ் அன் ஏஜென்ட், சரியா? ஏஜென்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா, இட் இஸ் கால்ட் அஸ் என்டமோஃபிலி அப்படின்னு எழுதணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அதை நீளமாக எலாபரேட்டடாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சரியா? அந்த மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதணும். ஆனால் கோர் வந்து இந்த பாயிண்ட் தான், சரியா? அதே போல் ஆண்ட் மூலமாக இது இது இதை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில, ஆனால் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக தே ஆர் எக்ஸ்பெக்டிங் வைல் யூ ஆர் ரைட்டிங் த டெஃபினேஷன் ஃபார் என்டமோஃபிலி, ரைட்டா? ஆண்ட் ஆண்ட் மூலமாக நடக்கிறதுக்கு பேர் மிர்மிகோஃபிலி அப்படிங்கிறாங்க. இந்த மிர்மிகோஃபிலி ஆல்சோ கம்மிங் அண்டர் த என்டமோஃபிலியஸ் கேரக்டர், சரிங்களா? என்டமோஃபிலிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப் தான் இந்த ஆண்ட் பாலினேஷன், தட் இஸ் மிர்மிகோஃபிலி அப்படின்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ வாட் ஆர் ஆல் த இன்செக்ட்ஸ் தே ஆர் இன்வால்விங் இன் த பாலினேஷன் ப்ராசஸ் என்டமோஃபிலி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ், அப்புறம் மாத்ஸ். பீ அப்படின்னா தேனீன்றாங்கள்ல அது, மாத் அப்படிங்கிறது அந்து பூச்சிகள் அப்படின்றாங்கள்ல அது, பட்டர்ஃப்ளை அப்படின்னா வண்ணத்து பூச்சிகள் தெரியும் உங்களுக்கு, ஃப்ளைஸ் அப்படின்னா ஈக்கள் தெரியும் உங்களுக்கு, வேஸ் அப்படின்னா வந்து இந்த குளவி அப்படிம்பாங்கள்ல அது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து பீட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து வண்டுகள், சரியா? இதன் மூலமாக அது பாலினேஷன் செய்யுது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது, சரியா? அந்த பேர்களுக்கு வந்து டெக்னிக்கல் நேம்ஸு தனியாக வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ வாட் ஆர் ஆல் த இன்செக்ட்ஸ் தே ஆர் இன்வால்விங் இன் த என்டமோஃபிலி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் தான் இந்த இன்செக்ட் பாலினேஷன் வந்து இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. ஆஞ்சியோஸ்பர்ம்லையும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் திஸ் என்டமோஃபிலஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நாலு பாயிண்ட்டும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னாக்கா, வாட் இஸ் என்டமோஃபிலி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த நாலத்தையும் பிடிச்சி எழுதி வச்சிடணும் நீங்கள், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்ட் சிட்டியா, ரைட்டா? அதுக்கப்புறம் பொகேன் வில்லா, சரியா? பாயிண்ட் செட்டியா, பொகேன் வில்லா, அஸ்ட்ரேசி, சரியா? இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் நடுவில் நடுவில் இருக்குது, சரியா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிக்கிறோம், ஆனால் அடாப்டேஷன் கூடவே சேர்ந்து படிக்கிறோம். ஒவ்வொரு பிளான்ட்லேயும் தனித்தனியாக வந்து என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் படிக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த அஸ்ட்ரேசி எப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஹீலியந்தஸ் சூரியகாந்தி தாவரம் இருக்குல்ல அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அது இதை தான் வந்து இருக்கிறதுல பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஸ்ட்ரேசி இந்த லார்ஜஸ்ட் ஃபேமிலி இந்த ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னா அஸ்ட்ரேசி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுக்குள்ளே தான் ட்ரைடாக்ஸ் வரும், நம்ம ட்ரைடாக்ஸ் தாத்தா போன்னு சொல்லுவோம்ல அது. அதே போல் இந்த சூரியகாந்தி இருக்குல்ல அது, சரியா? அந்த பிளான்ட் வந்து பொகேன்வில்லா அப்படின்றது வந்து காகிதப்பூ அப்படிம்பாங்கள்ல, இதை நீங்கள் ரோட்டில் போகும்போதே நிறைய இருக்கும், ரைட்டா? நிறைய பேருக்கு நம்ம பேர்கள் தெரிய மாட்டேங்குது, சரியா? அந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காகிதப்பூ, ரைட்டா? ரோட்டில் போகிற வழியில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க காகிதப்பூ, சரியா? பொகேன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் செட்டியா அப்படிங்கிறது இதுதான், சரியா? இந்த பிளான்ட் வந்து பாயிண்ட் செட்டியா. ஸோ தீஸ் டூ ஆர் த
எக்ஸாம்பிள்ஸ் தே ஹவ் கிவன். இது வந்து சூரியகாந்தி அஸ்ரேசி ஃபேமிலிக்காக நான் இந்த படத்தை வச்சுருக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு வாட் ஆர் ஆல் த அடாப்டேஷன் கேரக்டர் அப்படிங்கிறத நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரியா. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கடுத்து அடாப்டேஷன் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, வாட் ஆர் ஆல் த அடாப்டேஷன் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ரைட்டா. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, லார்ஜ் அல்லது ஸ்மாலாக இருந்துச்சுன்னா பூ வந்து பெருசாக இருக்கும், ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும் ரைட்டா. ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். தே ஆர் அக்ரிகேட்டட் இன் டென்ஸு ரைட்டா. இப்போ நீங்கள் வந்து இது ஒரு ஃப்ளாரு சரிங்களா, ஒரு ஃப்ளாரே பெருசாக இருக்குது சரியா. தூரத்துலேருந்து பார்த்து அந்த இன்செக்ட் பார்த்துச்சு அப்படின்னாக்கா இட் கேன் பி ஈஸிலி அட்ராக்டட் அண்ட் அட் தி சேம் டைம். ஸோ திஸ் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளார். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் சூரியகாந்தி அப்படின்றது ஒரே ஒரு மலர் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மலர் இல்லை, அது ஒரு மஞ்சரி. மஞ்சரின்னா என்னது, மலர்களினுடைய தொகுப்பு சரியா, குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ், இதில் ரெண்டு கேரக்டர், ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் படிச்சிருப்பீங்க, ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டா. அந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் அதை அந்த புக்கை எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரே ஃப்ளோரன்ஸ் அப்படிம்பாங்க சரியா, ரே ஃப்ளோரன்ஸ் அப்படிம்பாங்க. சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ஃப்ளோரன்ஸ் அப்படிம்பாங்க சரியா, டிஸ்க் ஃப்ளோரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டிஸ்க் ஃப்ளோரன்ஸ்லாம் சென்டரில் இருக்கும், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரே ஃப்ளோரன்ஸ் சரியா. இதுவே எவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளார் இதில் சரியா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளார் இதில் குட்டி குட்டியாக நிறையா இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளார். அப்போ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ், தே ஆர் அக்ரிகேட்டிங் டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அஸ்ட்ரேசி ஃபேமிலி ரைட்டா. ரெண்டாவது வந்து பைன்செட்டியா அண்ட் பொகன்வில்லால பிராக்ட் பிகம் கலர்டு சரியா. இந்த பிளான்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து இதுதான் பாருங்கள், ஆனால் இந்த இடத்துல இப்படி கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கலர் அப்படிங்கிறது வந்து தே ஆர் நத்திங் பட் த பிராக்ட் அப்படிம்பாங்க. பிராக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், பூவடி செதில் அப்படிம்போல அதுதான் சரியா. பூவடி செதில் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்சசரி பார்ட்டு தான் இல்லையா, பிராக்ட்ஸ் தே ஆர் அக்சசரி பார்ட்டு சரியா, நான் எசென்ஷியல் வேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சம்பவுட் இங்கே நான் எசென்ஷியல் தான், பட் இட் இஸ் கலர்டு சரியா. பெட்டல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த பிராக்ஸ் வந்து தே ஆர் கலர்டு. எந்தெந்த பிளான்ட்லலாம், இந்த பாயிண்ட் செட்டியா அஸ் வெல் அஸ் போகன்வில்லா, பாயிண்ட் செட்டியா அண்ட் போகன்வில்லா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இப்போ நாம முடிச்சிருக்கிறோம் ரைட்டா. ஸோ பாயிண்ட் செட்டியா போகன்வில்லா முடிச்சிட்டோம், அஸ்ட்ரேசி ஃபேமிலியில் என்ன அடாப்டேஷன் அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம். மூணாவது என்ன அப்படின்னாக்கா, மொத்தமாக எல்லா ஃப்ளாருக்கும் என்னென்ன அடாப்டேஷன் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மூணாவது பாயிண்ட்லேருந்து ரைட்டா. சென்டர்டு அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டார். சென்டர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், நன்றாக ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அது கொண்டுள்ளது. அதே போல் நெக்டர் அப்படிங்கிறது என்னது, சென்டர்ட் அப்படின்னா நறுமணம் கொடுக்கக்கூடியது, நெக்டர் அப்படின்னா தேன் சுரப்பிகள் அதில் காணப்படுகிறது சரியா. இன்கேஸ் அந்த நெக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நோ செக்ரீஷன் ஆஃப் நெக்டார், இஃப் நோ செக்ரீஷன் ஆஃப் நெக்டார், நெக்டார் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா போலன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எடிபிளாக இருக்கும், அது உண்ண தகுந்த மாதிரி அது இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூச்சி வந்து இந்த போலனை சாப்பிட்ரும் சரிங்களா. அப்போ வாயில் வந்து அந்த போலன்லாம் ஒட்டிகிட்ருக்கும்ல, அது வந்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கிடுமா சரியா. அதை தான் இங்கே கொடுத்துருக்கு, போலன் இஸ் எதர் கன்சியூம்டு ஆஸ் அ ஃபுட் ஆர் யூஸ்டு இன் பில்டிங் அப் இட்ஸ் ஹைவ். ஹைவ் அப்படின்னு என்னது, நார்மலாக வந்து பீ ஹைவ் இருக்குது பார்த்திங்களா, அதில் போலன் பீ போலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பீ போலன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தேட் ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீ ஹைவ் பில்டிங் சரிங்களா. அதனுடைய கூட்டினை உருவாக்குவதற்கு இந்த போலன் மகரந்த தாள்கள் பயன்படுகிறது, மகரந்த தூள் பயன்படுகிறது சரிங்களா அப்படின்னு நீங்கள் எழுதணும் சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு, இது அடுத்த ரெண்டு பாயிண்ட்டு, மொத்தம் நாலு பாயிண்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அஸ்ட்ரேசியில் எப்படி இருக்குது, ரெண்டாவது பாயிண்ட் செட்டியா அண்ட் பொகன்வில்லாவில் எப்படி இருக்குன்னு படித்தோம், மூணாவது சென்டர்டு அஸ் வெல் அஸ் நெக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு படித்தோம், நாலாவது நெக்டர் இல்லைன்னா அது போலனை வந்து உணவுப் பொருளாக அது வச்சிட்ருக்கும், அந்த உணவுப் பொருட்களை இன்செக்ட் சாப்பிடும், அல்லது அந்த உணவு அந்த போலனை வச்சுக்கிட்டு அது அதனுடைய கூட்டினை கட்டுகிறது ரைட்டா. அடுத்தது ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஃபவுல் ஓடர் ரைட்டா. இன்கேஸ் இப்போது ஒரு ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து ஃபவுல் ஓடர் வந்து கொடுக்கும் சரிங்களா, ஃபவுல் ஓடர் வந்து கொடுக்கும். அப்படின்னா என்ன, அந்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் எடுக்கும் சரியா. நாற்றம் அப்படின்னாவே மனம் அப்படின்னு அர்த்தம், துர்நாற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட்டா, துர்நாற்றம் ரைட்டா.
அது வந்து கொடுக்கும். அதனால ஈர்க்கப்படுறது யாரு அப்படின்னா இந்த ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ், சம் ஆஃப் த பீட்டில்ஸ், சில வண்டுகள், சில ஈக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுல் ஓடருக்கு அட்ராக்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சென்டர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சில ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் ஓடர், துர்நாற்றம் விளைவிக்கக்கூடிய சில பொருட்களை உற்பத்தி செய்யுது. அதனால் ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ஆர் அட்ராக்டட். அந்த இடத்துல பாலினேஷனுக்கு ஃபவுல் ஓடர் வந்து பயன்படுகிறது சில பிளான்ட்டில். அதே போல் இன் சம் ஃப்ளார்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ், ஜூசி செல்ஸ் இருக்குது. அந்த ஜூசி செல்ஸுக்கு அட்ராக்ட் ஆகி ஃபுட் மெட்டீரியல்ஸ்க்காக அது வருது சில இன்செக்ட்ஸு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷன். ஸோ மொத்தம் ஆறு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா 5 marks கன்ஃபார்ம் ரைட்டா. இது வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் தட் எக்ஸ்பிளைன் த அடாப்டேஷன் கேரக்டர் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ், யூ கேன் ரைட் ஒன்லி தீஸ் 6 points ரைட்டா. என்னென்ன பாயிண்ட்ஸ் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். அஸ்ட்ரேசி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளாராக இருக்கும், அல்லது அஸ்ட்ரேசியில் இல்லை சிங்கிள் ஃப்ளாராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இல்லை அப்படின்னா அது சின்ன சின்ன ஃப்ளார்ஸாக இருந்துச்சு, குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, சரியா, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து மொத்தமாக சேர்ந்துருக்கும், அக்ரிகேட்டடாக அது இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் பிராக்டு வந்து கலர்டாக இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டு பிளான்ட்டில். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சென்டர்டாக இருக்கிறது, நெக்டர் இருக்கிறது. நெக்டர் இல்லை அப்படின்னா போலன் வந்து உணவுப் பொருளாக பயன்படுது. அதே போல் அது பில்டிங் அப், அதனுடைய கூட்டினை கட்டுவதற்கு பயன்படுகிறது. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய ஃபவுல் ஓடர், சரியா, ஃபவுல் ஓடர், ஃபவுல் ஓடர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் அதை வந்து கவர்வதற்கு பயன்படுகிறது. ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பிளான்ட்டில் ஜூசி செல்ஸ் அதில் இருக்குது, அந்த ஜூசி செல்ஸ் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அட்ராக்ஷன் ஆஃப் சம் இன்செக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.